ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்தரூபாய திமிகி தனஸ்சந்திர சகரேந்திர பிரச்சோத்தியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் வேதம் தொடர்பான சில விஷயங்களை பார்க்குறோம். இதில் என்னென்னா பிரதோஷ மாமாவை பற்றி கொஞ்சம் பார்க்குறோம். அவர் வந்து பெரியவாள் மாதிரி வேதத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். ஏதான ஒரு அதிருத்ரம், ஒரு மகாருத்ரம் இவர் பொறுப்பேற்று நடத்துகிறார் அப்படின்னா நூற்றுக்கணக்கான வைதிகர்கள் இதில் கலந்துப்பார். ஒரு அதிருத்ரம் மகாருத்ரம்லாம் சாதாரணம் இல்லை, நூற்றுக்கணக்கான வைதிகர்கள் கலந்துப்பார். என்ன பண்ணுவார், அந்த வைதிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பூர்ணகுமம் கொடுப்பார், ஒவ்வொருத்தருக்கும் பாத பூஜை பண்ணுவார், ஒவ்வொருத்தரையும் மரியாதையோடு அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, வஸ்திரமா வஸ்துக்களா என்னென்ன திரவியங்கள் கொடுக்கணுமோ எல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கும். இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு வேஷ்டி எடுக்க போகிறோம், ஒரு புடவை எடுக்க போகிறோம். போகிறப்ப ஒரு சுவாமிக்கு சாத்துறதோ யாருக்கானோ தானம் பண்ணுறது அப்படின்னா கடைக்காரர் வந்து, சார் இது 450 ரூபா அந்த வேஷ்டி அப்படிம்பர், இன்னும் கொஞ்சம் குறைச்சி பாருங்களேன் அப்படிம்போம், 300 பேர், இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி பார்க்கலாம், தானம் கொடுக்க தான் இப்படி சொல்கிறவனு இருக்கா இன்றைக்கி. அதே இது நம்ம உடுத்திக்கிறது நம்மளோட சௌகரியத்துக்கு அப்படின்னா காஸ்ட்லியாக பார்க்குறோம். பிரதோஷமாம் அப்படி கிடையாது, உயர்ரகம் எல்லாமே காஸ்ட்லி தான். நல்ல அந்த வேஷ்டி கூட தான் அவள் கட்டிக்கணும், யாருக்கும் அவள் கொடுத்துடக்கூடாது. திரவியங்கள் ஏதான பொருள் கொடுத்தா, ஒரு முந்திரி பாதாம் ஏதான ஒரு பொருள் கொடுக்குறார் அப்படின்னா அவள் பயன்படுத்திக்கணும், நம்பர் ஒன்றாக இருக்கும். இதுதான் பிரதோஷ மாம. வேதம், வேத பண்டிதர்கள் அவளுக்கு எந்த காலத்திலையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். என்ன மகாபிரிவா வழி, மகாபிரிவாளோட பக்தனாக இருந்தவர். இவருக்கு என்ன ஆசை, இந்த ஓரிருக்க கோயில் பெரிய ப்ராஜெக்ட், பெரியவா வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டார், கட்டிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டார். பெரியவா யாருக்கும் கொடுத்ததில்லை தன்னோட காலத்தில், கோவில் கட்ட சொல்லி பிரதோஷ மாமாவுக்கு மட்டும்தான் கொடுத்தார். அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இது நீங்கள் பார்த்துருப்பீள் அந்த இடத்துல பார்த்துருப்பீள், பெரிய ப்ராசஸ் இது. அது எப்படி முடிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு எல்லாம் இருக்கிறப்ப, இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மடத்துக்கு எய்தாப்பில் இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அப்போ வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஆகிறதுக்காக பல பேர் மெனக்கட்டா, இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏகாம்பரேஸ்வரர் ஏலவார் குழலி, ரொம்ப அற்புதமான கோவில், காமாட்சியம்மன் தலபுராணத்தோடு தொடர்புடையது. ஆம்பரம்னா மாம்பழம், மாமரம்னு அர்த்தம், ஏகம்னா ஒன்று, ரொம்ப விசேஷமான திருத்தலம் ஏகாம்பரேஸ்வரர். அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமாகல, திருப்பணி ஆரம்பிக்கிறா தள்ளி தள்ளி போகிறது. அப்போ யாரோ சொல்கிறா, கோடி அர்ச்சனை பண்ணுங்கோ, கோடி அர்ச்சனை, லட்சார்ச்சனை சொல்கிறோம் இல்லையா, கோடி அர்ச்சனை, இந்த கோடி அர்ச்சனை பண்ணுங்கோ எல்லாம் தானாக நடக்கும்னு யாரோ சொல்கிறார். அதன்படி அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கோடி அர்ச்சனை ஆரம்பிக்கிறார். அந்த கோடி அர்ச்சனையோட பூர்த்தி தினம் முடிய போகிறது அன்னைக்கு மகாபிரிவா வர்றார். அன்னைக்கு மகாபிரிவா வந்து ஆசீர்வாதம் பண்ணி, இவெல்லாம் வேத வித்யார்த்திகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த கும்பாபிஷேகம் வெகு சுலபத்தில் வெகு சீக்கிரமாகவே விமரிசையாக நடைபெற்றது. இந்த தகவலை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற ராஜப்பா குருக்கள்னு ஒரு குருக்கள்
பிரதோஷமாமா ஆத்துக்கு வந்து எதேச்சியாக ஒரு தகவல் பேசுகிறப்ப சொல்கிறார். இது பிரதோஷமாமாவுக்கு எப்படி படுறது? சாட்சாத் மகாபிரியபாளே வந்து தங்கிட்ட சொல்கிறார்னு படுறது. ஏண்டா நீயும் இந்த ஓரிக்கை கோவில் கும்பாபிஷேகம் லேட்டாகிறதே, திருப்பணிகள் லேட்டாகிறதுன்னு பார்த்துட்டுருக்கு இல்லையா, நீயும் பண்ண, ஒரு கோடி அர்ச்சனை பண்ண, உங்கள் ஆற்றுல பண்ண, உங்கள் ஆற்றுல ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்கியே பண்ணேன்னு பெரியவா உத்தரவு கொடுத்தது போல் அவருக்கு பட்டது. என்ன பண்ணுறார், உடனே தன்னோட கிரகத்தில் அவர் வீடே, பிரதோஷம் மாமா வீடு இருக்கு பார்த்தல, அதுவே ஒரு கோவில். இந்த காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற ரூட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்பில் எய்த்தாப்பில் இங்கே பிரதோஷ மாமா வீடுன்னு கேட்டால் எல்லாம் சொல்லிவிடுவேன். அதுக்கு எய்த்தாப்பில் பிரதோஷ மாமாவுடைய கிரகம் இருக்குது, அதுவே ஒரு கோவில். என்ன பண்ணுறார், தன்னோட கிரகத்தில் கோடி அர்ச்சனை ஆரம்பிக்கிறார். எத்தனை மாதம் போகிறது, 13 மாதங்கள் நடக்கிறது. பல பக்தர்களை வச்சுண்டு இந்த அர்ச்சனை பண்ணுறேன், பக்தாலேயே வச்சுட்டு பண்ணுறேன். இது பூர்த்தியாக போகிறது, கோடி அர்ச்சனை பூர்த்தியாக போகிறது. அப்போ என்ன நினைக்கிறார், இந்த பூர்த்தி ஆகிறப்ப வேதம் சொல்லக்கூடிய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவளை வச்சு பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு அவரோட மனசுக்கு படுறது. ஏன்னா பெரியவா சொன்ன வழி வேத வித்துக்கள் அவள்லாம் இருந்தால் நல்லதுன்னு தோன்றது இல்லையா, அது மாதிரி கூட்டின்னு வரலாம் நினச்சிருக்கேன். வேதம் படிக்கிற குழந்தைகளை ஏற்பாடு பண்ணினார். இந்த பூர்த்தி அன்றைக்கி அந்த குழந்தைகளை கூட்டின்னு வந்தேன், அந்த குழந்தைகள் கையால் பூர்த்தியாச்சு. அதாவது நான் சமீபத்தில் அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரிகள் பற்றி சொன்னேன். நித்தியம் அக்னி உபாசனை பண்ணக்கூடியவா நித்திய அக்னிஹோத்திரின்னு பேர். அவள்லாம் என்ன சொன்னாலும் பலிக்கும், அவள் என்ன சொன்னாலும் பலிக்கும். ஏன்னா அவளுக்கு வேதமாதா அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கா. இந்த வேதம் சொல்லக்கூடிய குழந்தைகளும் அப்படி தான். அதான் அவள் கையால் இன்றைக்கி பூர்த்தி பண்ணலாம், அந்த கோடி அர்ச்சனையை பூர்த்தி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுறாள். இன்றைக்கி அந்த பூர்த்தி பண்ணுற அன்றைக்கி பூர்த்தி முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம், குழந்தைகளுக்கு விசேஷமான உணவு எல்லாம் தயார் பண்ணியிருக்க. அந்த உணவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த குழந்தைகளை வாசலில் வருது, அவள் கிளம்ப போகிறாள். வர்றப்போ பிரதோஷ மாமாவும் வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த குழந்தைகள் அத்தையும் அத்தனை பேரையும் கீழே ஆசனம் போட்டு உட்காத்தி வச்சு அவளை சுற்றி வர பிரதட்சிணம் வர. பிரதோஷ மாமா பிரதட்சிணம் வந்துட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே பிரதட்சிணம் பண்ணுற. யார், வேதம் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு. இந்த இடத்துல வயசு வித்தியாசம் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னேன். ஒருத்தரை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோன்னா வயசு மட்டுமல்ல, அனுபவம், அறிவு, ஞானம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாளாம், நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சிணம். இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.